அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா அலமதுல்லா வசலத்து வசலம் ரசூல்லா அன்புள்ள சௌரலை சோதரிகளே இன்று இன்றோடு நாம் மூன்றாவது நோன்பில் இருக்கின்றோம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் நாங்கள் படிக்கக்கூடிய துவா என்னென்றால் அன் தாரிக் இபின் அஷ்யம் ரொஜெல்லாம் கால காரண ரஜுலு إذا أسلم علمه النبي صلى الله عليه وسلم الصلاة ثم أمره أن يدعو بهؤلاء الكلمات اللهم اغفر لي وارحمني واهدني وعافني وارزقني رواه مسلم طارق ابن الشام رضي الله عنه ஒரு மனுஷன் இஸ்லாத்தை தழுவினா சல்லல்லா ஒலே செல்ல அவங்க செய்வதெல்லாம் முதல்ல அவருக்கு தொழுகையை படிப்பிப்பாங்க ரெண்டாவது இந்த வார்த்தைகளை நீ சொல்லி வாண்டு அவருக்கு கற்பிப்பாங்க என்ன அந்த வார்த்தைகள் ஓலோ மகஃ ஃபுல்லி என்ன மன்னிச்சுட்டு ஒரு ஹம்னி எனக்கு இறக்கம் காட்டு ஓ தினி எனக்கு வழிகாட்டு என்னடது விவகாரங்களெல்லாம் സിപ്പാക്കി വൈ ഒരു സുക്കുണനിക്ക് റിസ്ക്കത്ത എൻ്റെ റിസ്ക്ക വിസ് വിസ്തീർണമായതാ നല്ലതാ ആക്കി താണ്ട് كت واندا أنك ان ماري رواية لولا ده. وفي رواية له عن طارق أنه سمع النبي صلى الله عليه وسلم وأتاه رجل فقال يا رسول الله كيف أقول حين أسأل ربي قال அல்லாஹூ மஹ்புல்லி வர்ஹம்னி வாஃபினி வர்சுக்னி ஃபை உலாய் ஜிமா உலக துனியா க வா அதே மாதிரி அவர்ட் அந்த தாரீக்க இபின் அஷ்யம் அந்த அந்த சஹாபிட்ட இருந்தே கிடைக்கக்கூடிய அவரே சொல்கிறார் இன்னொரு ஹதீஸ் ஒன்று நான் சல்லா அலிஸ்லாம் அவங்க பேசுகிறத கேட்டேன் ஒரு மனுஷன் வந்தார் வந்து ரசூல்லாட்ட கேட்டார் யார் ரசூலல்லா நான் அல்லா கிட்ட பிரார்த்திக்கும் போது கிட்ட நான் வேண்டும் போது எதை எப்படி நான் அல்லா கிட்ட கேட்க என்று சொல்லும்போது இந்த வார்த்தையில் சொல்லி கொடுத்தாங்க ரசூல்லா லஹோ மகி ஒரு ஹம்னி ஆஃபினி ஒரு ஜுக்னி அண்ட் அந்த வார்த்தைகளை அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு சல்லாசன்னு சொன்னாங்களாம் ஃபைனா அவலாய் தஜ்மா அவல்க துனியாவுக்கு வாக்குறதக் இந்த வார்த்தைகள் உண்ட உண்ட உலகம் மரும எல்லா தேவைகளையும் கேட்டு பெற்றுக்கொள்வதுக்குரிய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது என்று சொல்லி கொடுத்தாங்கன்னா அதே போன்று உள்ள இன்றொன்னே சொல்லிடுறேன் ஒன் அபி மாலிக்கில் அஸ்ஜா அண்ட் அபி ஹிகால மாலிக் அஸ்ஜா ஐ என்ற சாபி அவருடைய இருந்து கேட்டதாக சொல்கிறாரு ഇവർ സഹാബിയാരി കൊണ്ടില്ല അവപ്പാ സഹാബിയാരി ഇരിക്ക കുടുംബം വരയ്ക്കും മാളിക്കിൽ അഷ് ജായ്വർ രണ്ട് വാപ്പാട്ടി കേട്ടേ കജുലു ഇത അസ്ലമ علمه النبي عليه وسلم أمره إلا 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 أن يدعو إلى إن حديثنا حديث يعني كله. إذا أن النبي عباس رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم كان يقول بين السجدتين اللهم اغفر لي وارحمني واهدني وعافني وارزقني رواه أربعة إلا النسائي. ابن الله பல கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கு சிலலாம் ஒலிசெல்லவங்க தங்களோட ரெண்டு ச சுஜூதுகளுக்கு இடையில் அப்போ நாங்கள் நடு இருப்பு சொல்லுவோமே அந்த நடு இருப்பில் இதுகளை ஓதி வந்தாங்க அல்லஹ் மஹி ஒரு ஹம்னி வஹ்தினி ஆஃபினி ஒரு ஜுக்னி என்றதுகளை ஓதி வந்தாங்க அப்போ சோர்லே இந்த மூன்று ஹதிசலை நான் சொல்லிக்கிறேன் அந்த மூன்று ஹதிசலம் என்ன ஒன்று ஒரு மனுஷன் இஸ்லாத்து தழுவி தழுவி வந்தா வந்ததுமே அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பாங்க அடுத்தது இந்த இதுகளை நீங்கள் ஓடுங்கன்ட்டு இந்த நான் நாம் இப்போ படிக்க வைக்கிற அந்த துவாவை சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது சல்லல்லா அலிஸ்வல்லமாகங்க அதே சஹாபி சொல்கிறாருன்ற ஒரு மனுஷன் வந்து கேட்டார் யாரை சொல்ல நான் கிட்டே கேட்குறதா என்ன எதை கேட்க எப்படி கேட்குறதுன்ட்டு அப்போ இந்த வார்த்தைகளை அல்ல ஃபுல்லி ஒரு ஹம்னி ஒரு தினி ஆஃபினி ஒரு ஜுக்னி என்ன இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்துட்டு இதை சொல்லி கொடுத்து சொன்னாங்க இதை கேளு என்ன இதில் உண்ட உலக மரும தேவைகள் எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்வதுக்குரிய வார்த்தைகள் இதில் உள்ளடங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்னு மசூது இல்லவன் சொல்கிறான் இந்த வார்த்தைகளைத்தான் சல்லலாசல் அவங்க நடு இருப்பில் கேட்பாங்கன்னு சொல்ல சொல்லிக்கிறாங்க அப்போ இவ்வளோ முக்கியத்துவம் பெற்ற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு விளங்குது எனவே நாங்கள் இதெல்லாம் இந்த வார்த்தைகளோட விஷயங்கள் என்னெல்லாம் மெய்க்கிதுன்னு கொஞ்சம் பார்ப்போம் இல்லையா அல்லஹூ மகிர்லி முதலாவதே நாங்கள் அல்லாவை அல்லாஹ் கட்சியில் அல்லாக்கிட்டே கேட்குற முதலாக சரண்டர் அல்லாஹ் கிட்ட அதெல்லாம் என்ன மன்னிச்சுட்டு நான் பெரிய ஆள் ஒன்று இல்லை நான் என்னோட அமல்களால் அமல்கள் நான் நீ செய்கிற அருள்களுக்கு ஏன்னா சமனாக அதோட அளவுக்கும் நான் உனக்கு நன்றி செலுத்துகிற ஆள் ஒன்று இல்லை அப்படி எனக்கு அப்படி நன்றி செலுத்த ஏலா அதுன்னு தான் எனவே இந்த குறைகள்ன குறைகள் நிரம்ப பெற்ற ஒருத்தர் ஆனால் நீ உட அங்கீகாரத்தை பெற்று உண்டா நீ பொருந்தி கொண்ட மனிதர்லாம் இருக்க விரும்புகிறேன் எனவே என்னால் நடந்த பாவங்களில் மன்னிச்சுடு வந்து அந்த வார்த்தை முதலாவது பிரசூலாக சொல்லி கொடுக்குறான் அல்லஹோ மகஃபுல்லி என்னை மன்னிச்சிடுயாவா ரெண்டாவது வார்த்தைன்னா ஒர்ஹம்னி எனக்கு இறக்கம் காட்டியா அல்லாஹ் அப்படித்தானே அல்லாஹ் வந்து பிடிச்சா அல்லது சரியாக எதிர்பார்த்துட்டா அவன் அருள்கள்ட அளவுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் நாங்கள்ன்ட்டு எங்களை எதிர்பார்த்துட்டா எங்களால் செஞ்சுடே இல்லை அது முடிச்சே இல்லை அது அந்த விஷயத்தை அப்போ அல்லா தான் அவன்ட இறக்கத்தால் ஓகே ஓகேண்டு எங்களை விடணும் எங்களை மன்னிக்கணும் ரசா கூட சொன்னாங்க தானே உங்கள யாரும் அவருடைய அமல்களால் சொர்க்கம் போகிறது இல்லைன்ட்டு அப்போ சாபா கே கேக்கிட்டாங்க நீங்களும்மா உங்கள் நீங்களும் அப்படி இல்லையாண்டு அப்புறம் சொல்ல சொல்கிறாங்க இல்லை ரசம் எத்தகம் நானும் தான் அல்லாஹ் அவன் அருளால் என்னை மூடிக்கொள்ளாத வரை எனக்கும் அப்படி போய் கொள்ள இயலாது நானும் அது அந்த இதுக்குள்ள வர மாட்டேன் இறக்க இயலாதுன்ட்டு அப்போ அல்லாட அருள் தேவைப்படுது எங்களோடய விவகாரங்கள் லேஸ் ஆகுறத்துக்கு நாங்கள் எங்கள்ட லேசாக எங்களோடய கஷ்டங்களை லகுவாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விஷயங்கள் எல்லாத்துக்குமே அல்லாட அருள் பார்வோன்னு தேவைப்படுது அப்போ அது தேவை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சக்சஸாக ஆவிக்கொண்டு போகிறதுக்கு எனவே அந்த எல்லாம் உண்டு இறக்கத்தை தான் ஒன்று அருள் அருள் மொழிபெயர்க்கிறேன் தமிழில் கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரஹ்மாண்டா இறக்கம் பேசிக்கல்லி அப்போ அப்போ இறக்க பார்வை அண்டு கொண்டா சரி நீங்கள் இப்போ மூன்றாவது என்ன சொல்லி கொடுத்தீங்க வஹதினி நாங்கள் பார்த்து கொண்டு வந்த இந்த மூன்று ரெண்டு நோன்புகளாக பார்த்து கொண்டு வர்ற விஷயம் தான் ஹிதா அவள் ஹுதா நேர் வழிகாட்டு அப்போ அதில் தான் இது வந்து ஒரு வினையாள வரவகுதினியால்லாம் எனக்கு வழிகாட்டியால்லாம் ஒவ்வொரு அம்சத்துலையும் எனக்கு சொல்லித்தாயால்லாம் என் உள்ளத்தில் எனக்கு அந்த அந்த உதிப்பை போட்டுடு இப்படி தான் இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது போட்டுடு எனக்கு என்னை மாட் மாட்டிக்கொள்ள வச்சிடாதே என்ன கரைச்சலில் கொள்றதுக்கு என்னை எலோ பண்ணிடாதே என்ற தான் விவாகம் ஒவ்வொரு விவகாரத்துலேயும் சரியாக நான் என்ன அமைச்சு கொள்வதுக்கு எனக்கு வழிகாட்டு என்றது அது என்னது வகுதினி வழிகாட்டு ஆஃபினி ஆஃபியான் நாங்கள் தமிழ்லேயும் நாங்கள் பேசுவோம் ஆஃபியத்தை அழிக்கிறீங்களான்னு கேட்போம் ஆஃபியான்ட அதாவது ட்ரபுள் இல்லாத நிலைமை ஆஃபியத்தை சலாமத் அழிக்கிறேன்னு சொல்கிறேன் அதாவது சேஃபாக இருக்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது ட்ரபுள் இல்லாமல் இருக்கிற என்றது தான் ആഫിയാ അപ്പം അതും ഒരു കംപ്രഹെൻസി കരുത പാകിയാണ്ട മനവിടെ എനിക്കും മനവിക്കും ഇടയിലാണ് ഉറവ് വന്ന അതും ആഫിയതായിരിക്കും ഒരു പ്രച്ചനില നല്ലായിരിക്കും ഹാപ്പി ആയിക്കോ പുള്ള അവങ്ങളോട് ഉള്ള റിലേഷൻഷിപ്പ് അവങ്ങളുടെ വളർ അവങ്ങളുടെ നടത്തുകൾ എല്ലാം മാഫിയാ വായിക്കിത് നല്ല അറിയിക്കി പ പുള്ള കൺ കുളിർച്ചി ആയിൻ്റെ

எனக்கு ஒரு மிக சேஃபான ஒரு பாதுகாப்பான எந்த விவகாரங்கள் எல்லாமே நல்ல முறையில் நடந்தேறக்கூடிய நிலைமையை தாயால் தான் ஆஃபின் எனக்கு ஆஃபித்தை தாயால் ஒரு ஜுக்குனி எனக்கு ரிஸ்கை தான் ரிஸ்கண்டா எல்லாமோ எல்லாம் இதெல்லாம் எல்லாட்டு வந்து வர்றதோ அதெல்லாம் ரிஸ்க்கு அறிவும் ரிஸ்க் அல்லாஹ் அல்லாமல் ருசுக்குனி ஆயில்ம தொகை எல்லாம் தொகைது அறிவை எனக்கு தான் அண்டு அங்கே ரிஸ் ரிசுக்குனி தான் கேட்குறாங்க அப்போ அது அறிவும் ரிஸ்க்கு தான் சரியா சாப்பாடும் ரிஸ்க் தான் புள்ளையில் கிடைக்கிறது ரிஸ்க் தான் எல்லாமே எல்லாம் ப்ரொவைட் பண்ண வேண்டியது தான் அப்போ எனக்கு எனக்கு தாராளமாக விஷயங்களை ப்ரொவைட் பண்ணி ஆகலான்ட்டு அதை கேட்க பார்க்குறேன் demi iprin da idhal naanga avasu naanga idhal paadam baaki naanga kekkravalla ipo allahummaghfirli warhamni wa dini wa aafini warzuqni assalamu alaikum warahmatullahi wabarakatuh